ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்க்க டென்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 7.1 ஃபிஃப்த் சம் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ பர்சன் ஃபோர் பர்சன்ஸ் லிவ் இன் ஏ கோனிக்கல் டென்ட் வென் ஹூஸ் ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 19 சென்டிமீட்டர். இஃப் ஈச் பர்சன் ரெக்வயர் 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த ஃபுளோர் ஏரியா, தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாலு பேருக்கு வந்து ஒரு கூடாரத்தில் இருக்காங்க, அதோட உயரம் வந்து 19 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ 19 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து உண்மையிலே தெரியும், நமக்கு அது 19 சென்டிமீட்டர் நாட் பாசிபிள் அப்படின்னு தெரியும். ஆனால் சம்பளம் அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 22 சென்டிமீட்டர், அது ஒருத்தருக்கு என்ன பண்ண தேவைன்னா 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேவை. அப்போ அது எப்படின்னா அதனுடைய ஹைட் ஆஃப் த டென்ட், அதாவது நமக்கு அப்படி கேட்டிருக்காங்க இல்லையா, ஸ்லாண்ட் கேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட் ஆஃப் த டென்ட் கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். அப்போ இதுதான் இந்த, இப்போ இந்த இடம் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும், இந்த இடம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அதுபடி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்லாண்ட் ஹைட் வந்து என்ன பண்ணுறோம், 19 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பர்சன் ரெக்வயர்ஸ் வந்து 22 சென்டிமீட்டர்ஸ் ஒருத்தருக்கு தேவையானது. ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் வந்து ஆர், அதுதான் நமக்கு தெரியும். அது வந்து 19 சென்டிமீட்டர் அது நமக்கு தெரியும். சரி, அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கணும்னா ரேடியஸ் அப்படி வச்சுக்கலாம் ரைட். அப்போ ஃப்ளோர் ஏரியா 4% வந்து ஒருத்தருக்கு வந்து 22 சென்டிமீட்டர், நாலு பேருக்கு 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேவை. அப்போ ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் என்ன அப்படின்னா, அதாவது ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா இந்த கூடாரத்துக்குள்ள நாலு பேர் உட்காடுறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்தது தான் இந்த ஏரியா, அதுதான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு பை ஆர் ஸ்கொயர், அப்போ ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 22/7 என்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 88. அப்போ கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 28 கிடைக்கும் ரைட்டா. அந்த ஆர் ஸ்கொயர் 28 அப்படியே வச்சுக்குவோம், வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பார்ப்போம். அப்போ ஹெச் ஸ்கொயர் என்ன அப்படின்னா எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், அதாவது எப்படின்னா எல் ஸ்கொயர் கொட்டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா. அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஹைச் மட்டும் கண்டுபிடிக்கணும், எல் இருக்கு நமக்கு ஆர் கிடைச்சாச்சு, அதனால நம்ம பண்ண போறோம். அப்போ போட்டோம் அப்படின்னா அப்போ ஹைச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் எல்னா 19 ஸ்கொயர் மைனஸ் 21. அப்போ கண்டுபிடிச்சு எடுத்தோம் அப்படின்னா 361 மைனஸ் 28, ஏன்னா ஆர் ஸ்கொயர் இருக்கு ஆல்ரெடி நமக்கு அப்படி இருக்கிறதுனால. அப்போ ஈக்குவல் சப்ட்ராக்ட் பண்ணால் ரூட் ஆஃப் 333 அப்படி கிடைக்கும். அப்போ நம்ம ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன அப்படின்னா 18.248 அப்படி கிடைக்கும். இப்போ 18.24 வந்து ஒரு சிங்கிள் 2 டெசிமலுக்கு எழுதிக்கலாம், எழுதுனா அது வந்து 18.25 சென்டிமீட்டர், அதுதான் ஹைட் ஆஃப் த டென்ட். தேங்க்யூ.